வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழ்நாடு என்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் நாளைக்கு ஒரு முக்கியமான நாள். என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்குது நாளைக்கு. நாளைக்கு ஃபோர்த் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வரப்போகுது. யார் யாருக்கு எந்தெந்த காலேஜில் இப்போ இடம் கிடச்சிருக்குது அப்படிங்கிறதுக்கான தகவல் வந்து நாளைக்கு தெரிய வரப்போகுது. நாளைக்கு காலையில் நீங்கள் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு ஐடி கொடுத்து செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான லிஸ்ட் கிடச்சிரும். அடுத்து மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கான லாஸ்ட் டேட் நாளைக்கு. நீங்கள் அப்ளிகேஷன் போடுறதுக்கு, சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நாளைக்கு லாஸ்ட் டேட். ஸோ யார் யாரெல்லாம் இது வரைக்கும் என்ஜினியரிங் போடாமல் இருந்து நாம் இன்னொரு முறை போடலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்க இருக்கிறீங்களோ, என்ஜினியரிங் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கீங்களோ, உங்களுக்கு நாளைக்கு லாஸ்ட் டேட். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் வந்து இது வரைக்கும் நடந்து முடிஞ்சது போக, இந்த ஃபோர் ரவுண்ட்ஸ் முடிஞ்சது போக, எந்த சீட்டு மிச்சம் இருக்குதோ அந்த சீட் மட்டும்தான் கிடைக்கும். அதாவது ஃபோர்த் ரவுண்ட் வேகன்சி லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அப்போ எந்தெந்த சீட்ஸ் இருக்கோ அதுதான் வந்து இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கு வரும். கூடுதலாக என்ன பண்ணலான்னா, சில காலேஜஸ் இன்னும் அவங்களுக்கு ஃபில் ஆகாமல் இருக்கிற சீட்ஸை கூட ஒப்படைக்கலாம். ஸோ அந்த சீட்ஸ் எல்லாமே வந்து கவுன்சிலிங்க்கு வரப்போகுது. இதுலேயும் ஓரளவுக்கு காலேஜஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் சீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 ரவுண்டில் ஒரு 50,000+ சீட் தான் வந்து ஃபில் ஆகிருக்கு. இப்போ ஒரு 20,000 போனாலும் கூட இன்னும் உங்களுக்கு வந்து 60,000 சீட்டுக்கு மேலே இருக்குது. ஸோ அதில் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, என்ஜினியரிங் ஜாயின் பண்ணணுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு லாஸ்ட் சான்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்து இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கை வச்சுக்கலாம். ஸோ இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கு நாளைக்கு லாஸ்ட் டேட். ஸோ இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்தோடனே நாளைக்கே இதனோட வேகன்சி லிஸ்ட்டும் வெளிவரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி காலையிலே இந்த ப்ரொவிஷனல் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் வேகன்சி லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் போடலாமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணுறதுக்கே ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும். பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் எதுவும் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.